நடக்குமா நடக்காதா நடந்தா யார் பிளேயிங் லெவனில் இருப்பா யார் யார் ஐசோலேட்டரில் இருக்கா அந்த எட்டு பிளேயர்ஸ் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான டேவே ஃபுல்லாக ஓடி போச்சு ஸோ ஏழரை மணிக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே என்னதான் ஸ்டேட்டஸ்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சிகர் தவானே பார்த்தீங்கன்னா டாஸ் போடுறதுக்கு வந்து கிளம்பி வந்தார் எப்பா இவர் தான் இருக்கார் இப்போ அப்புறம் இவர் ஐசோலேட்டர்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசித்தேன் எஸ் கிட்டத்தட்ட நம்ம சொன்னது தான் அதில் சிகர் தவான் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ் அவுட் ஆனார் ஸோ சிகர் தவான் வந்து ஐசோலேட் பண்ணப்படலாம் மற்றபடி நம்ம சொன்ன அதே லிஸ்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐசோலேட் வந்து பண்ணப்பட்டிருக்காங்க ஓகே இந்தியா பார்த்திங்க அப்படின்னா நிறையா சேஞ்சஸோடு தான் வந்து வந்தாங்க டெஃபினட்டாக பிளேயர்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ ருத்ராஜய் குவாத் தவான் தேவ்தத் படிக்கல் சஞ்சு சாம்சன் நிதிஷ் ராணா புவனேஸ்வர் குமார் நவ்தீப் சைனி குல்தீப் யாதவ் ராகுல் சகார் சேதன் சக்காரியா அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி இதுதான் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட லவனாக இருந்துச்சு குறிப்பாக இதில் தேவ்தத் படிக்கல் ருத்ராஜய் குவாட் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா டெபியூ ஆனாங்க ஓகே ஸோ ஈகராக வந்து பார்த்திங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் இருந்தோம் இவன் நிதிஷ் ரானா கூட டெபியூ ஆனார் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து மீதி ஓடியில் தான் டெபியூ பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து இதுலேயும் வந்து டெபியூ பண்ணாங்க ஸோ டாஸ் வின் பை வந்து ஸ்ரீலங்கா அவங்க ஒன்னே வந்து நாங்கள் வந்து பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த டாஸ் ஏன் நமக்கு உழுவ மாட்டேங்குதுனே தெரியல ஸோ பௌலிங் அப்படின்னு இந்தியா பேட்டிங் போனாங்க ஸோ ருத்ராஜ் ஐக்வாட் அண்ட் தவான் இவங்க ரெண்டு பேரும் தான் உள்ளே போனாங்க ஸோ கொஞ்சம் அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து உழுவ ஆரம்பிச்சிச்சு ஸோ ருத்ராஜ் வந்து இருபத்தி ஒன்றில் அவுட் ஆனார் தவான் நாற்பது தேவதத் படிகள் இருபத்தி ஒம்பது சஞ்சு சாம்சன் ஏழு ரன்னு நிதிஷ் ராணா ஒம்பது ரன்னு புவனேஸ்வர் குமார் மட்டும் நாட் அவுட்டில் இருந்தார் பதிமூணு ரன்னு நவதீப் ஜெயினி ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிச்சிருந்தார் ஸோ அப்படி இப்படின்னு ரொம்ப தட்டு தடுமாறி ஸோ ஸ்கோர் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா நூற்றி தான் இருபது ஓவருக்கு வந்துச்சு இருபது ஓவருக்கு நூற்றி முப்பத்தி வந்து எந்த அளவுக்கு ஈஸியான ரன் அப்படிங்கிறது வந்து தெரியும் பட் ஸ்ரீலங்காவுக்கு அகைன்ஸ்டா பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான ரன்னு தான் அப்படிங்கிறதும் வந்து நம்ம செகண்ட் ஆஃப் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு செகண்ட் ஆஃபில் இவ்வளோ ஒரு ஈஸியான ஸ்கோரை கூட அவங்களால வந்து அடிக்க முடியல அதுக்கு நம்ம பவுலர்ஸ் தான் வந்து காரணம் பார்த்தோம் குறிப்பாக புவனேஸ்வர் குமார் வருண் சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க குல்தீப் யாதவ் வந்து கிட்டத்தட்ட நாலு விக்கெட் எடுக்க வேண்டியது பட் அப்படி இப்படி நம்ம ஃபீல்டர்ஸ் மிஸ்டேக்னால பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து போயிருச்சு ஒன்று வந்து அம்பேரோட மிஸ்டேக்கு பட் அதுக்கு ரிவ்யூ போயிருக்கணும் ஆனால் அது போகலை ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் மேட்ச் வந்து திக் 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 திக்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு எஸ் என்ன அப்படின்னா ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது ரெண்டு கிட்ட வந்து அடிக்க வேண்டியது இருந்துச்சு ஓகேவா ஸோ அது பத்தொன்பதாவது ஓவர் வந்து புவனேஸ்வர் குமார் வந்து வீச வந்தார் இந்த கருணாரத்னிக்கும் புவனேஸ்வர் குமாருக்கும் என்ன ஒரு ஏழா பொருத்தமாக இருக்குங்கிறது நம்ம இந்த ஓடியிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம் வச்சு அந்த ஓவரில் பிறந்துட்டார் ஒரு சிக்ஸை ஸோ அதனால் அந்த ஓவரிலேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன் வந்துருச்சு அடுத்து சேத்தன் சக்காரியா அவருக்கு வந்து கடைசி ஓவர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு ரன் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு என்ன அப்படின்னா கடைசி ஓவர் மட்டும் நவதீப் ஷேனிக்கு கொடுக்கலான்ட்டு இருந்திருப்பாங்க போல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால பட் அவர் பத்தொன்பதாவது ஓவரிலேயே வந்து கையை உடச்சிக்கிட்டு வெளில போயிட்டார் ஸோ திருள்ளு வெற்றி தான் இலங்கை உண்மையிலுமே வந்து கடைசி வரைக்கும் இந்தியா ஜெயிக்கும்லாம் நினச்சிருந்தோம் ஏன்னா விக்கெட்ஸ் எல்லாம் டக்குன்னு விழுந்த உடனே இந்தியா ஜெயிச்சிடும் நினச்சிருந்தோம் குறிப்பாக வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு முக்கியமான வீரர் இவரை பற்றி நான் வந்து அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் தனஞ்சியா டி செல்வா எஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயர் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அவர்தான் தான் அப்படின்னா முப்பத்தி நாலு பாலுக்கு நாற்பது ரென்னு ஒரு சிக்ஸு ஒரு ஃபோரு நூற்றி பதினேழு ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்டு மேட்சை ஜெயிச்சு கொடுத்தாரு நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் ஒரு பாலுக்கு ஒரு ரன் அப்படின்ட்டு இந்த ரன்னெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஒரு நாக் ஓகேவா இது இல்லன்னா ஆஸ்திரே ஸ்ரீலங்கா வந்து தோத்திருப்பாங்க சோ அவ்வளவுதான் ஸ்ரீலங்கா வந்து இப்ப ஜெயிச்சிட்டாங்க ஸோ நாளைக்கு வந்து தேர்டு டி டுவெண்ட்டியை மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைனல் டி டுவெண்ட்டியை மாதிரி வந்து அமைய போது பார்க்கலாம் இந்தியா ஒன்று ஸ்ரீலங்கா ஒன்றில் இருக்காங்க ஸோ யாருக்கு வந்து அந்த கோப்பை போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் மேட்ச் பார்த்தீங்களா பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு மறக்காமல் கவன்பாஸில் ஒர்ன் பண்ணுங்கள் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் ஆஃப்லைன் லிங்க் வந்து கீழே கொடுத்துருப்பேன் ஸோ போயிட்டு அதில் ரெயின் கோட்ஸ் அதுக்கப்புறம் லாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா ஷர்ட்ஸ் வந்து பை பண்ணலாம் ஸோ மறக்காமல் வந்து வாங்குங்க அண்டு நாளைக்கு வந்து மறுபடியும் களத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்